Hello friends, welcome to Radhima Kitchen. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு சிக்கன் கறிங்க. ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்க போகுது. இது வந்து பூரி தோசை இட்லிக்கெல்லாம் அவ்வளோ அற்புதமா இருக்க போகுது. வாங்க இந்த ரெசிபிக்குள்ள போயிடலாம். இந்த ரெசிபிக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்தோம்னா, சிக்கன் ஒரு என்ன சொல்றதுன்னா ஒரு 1/4 கிலோ சிக்கன் எடுத்து நல்லா வந்து அந்த போன் உள்ள சிக்கன் எடுத்துக்கோங்க. அதை வந்து நான் மஞ்சத்தூள் போட்டு வாஷ் பண்ணி வாசம் இல்லாம நல்லா வாஷ் பண்ணி வச்சுட்டேன். அப்புறம் வெங்காயம் ஒரு அரை வெங்காயம் எடுத்து நல்லா பொடியா நறுக்கி வச்சிருக்கேன். கருவேப்பிலை கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கேன். அப்புறம் தக்காளி ரொம்ப தேவைப்படாது, சும்மா ஒரு பாதி தக்காளி போதுமானது. அதுக்கப்புறம் எண்ணெயில தாளிக்க அந்த பிரிஞ்சி லீஃபு, கிராம்பு, பட்டை எடுத்து வச்சிருக்கேன். அப்புறம் உப்பு தேவையான அளவு. அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு உளுந்து ஒரு அரை டீஸ்பூனுக்கு தேவைப்படும். அண்ட் அரைக்கிறதுக்கு என்ன தேவைன்னு பார்த்தீங்கன்னா, இதில் ஒரு விஷயத்தை அரைச்சி சேர்க்க போகிறோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கப் தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன், நல்லா துருவுன தேங்காய். 3 பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் சீரகம், 1/4 டீஸ்பூன் சோம்பு, அப்புறம் 1/4 டீஸ்பூனுக்கு மிளகு. இது எல்லாத்தையும் நம்ம வறுத்து அரைச்சி இந்த விழுது இந்த ரெசிபியில் சேர்த்துக்க போகிறோம். அப்புறம் கடைசியாக வந்து கொத்தமல்லி வாசனைக்கு. இதை வச்சு தாங்க பண்ண போகிறோம். வாங்க ரெசிபிக்கு போகலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம அந்த அரைக்க வேண்டிய இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்தையும் வறுத்து எடுத்துக்கலாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு பேன் வச்சுக்கோங்க. அதில் வந்து 1 டீஸ்பூனுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு சூடானதும் சோம்பு சேர்த்துக்கோங்க, சீரகம் சேர்த்துக்கோங்க, மிளகு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வந்து பொரிச்சுக்கலாம். இது பொரியற சமயத்தில் நம்ம எடுத்து வச்சிருக்கிற தேங்காய் பச்சை மிளகாயும் சேர்த்தணும். எல்லாத்தையும் சேர்த்தணும் 1 by 1. இதை வந்து பார்த்தீங்கன்னா வறுத்து நல்லா வாசம் வர அளவுக்கு வறுத்துட்டு அதுக்கப்புறமா தண்ணி விட்டு நல்லா நைஸா அரைச்சி எடுத்துக்கலாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வந்து வறுத்து எடுத்தாச்சுங்க, சூப்பரா. இப்போ வந்து தண்ணி விட்டு நைஸா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம குக்கரில் தான் சமைக்க போகிறோம் மெயின் ரெசிபியை. ஸோ குக்கர் வச்சுக்கோங்க. அதில் 2 டேபிள் ஸ்பூனுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம எடுத்து வச்சிருக்கிற இந்த கரம் ஐட்டம்ஸை உள்ளே சேர்த்துருங்க. சேர்த்துட்டு நல்லா வந்து பொரிய விட்டுருங்க. அது நல்லா பொரிஞ்சதும் நம்ம எடுத்து வச்சிருக்கிற வெங்காயம், கருவேப்பிலை அதை சேர்த்துக்கோங்க. இது கூடயே வந்து உப்பு சேர்த்துருங்க. இது கூடயே இஞ்சி பூண்டு உப்பு சேர்த்துருங்க. சேர்த்துட்டு வெங்காயம் எல்லாத்தையும் நல்லா வந்து சோட்டை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு. இதில் வந்து தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்துட்டு இது கூடயே வந்து மஞ்சத்தூள், மிளகாத்தூளும் சேர்த்துக்கலாங்க. நான் சொல்ல மறந்துட்டேன், மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூனும் மிளகாத்தூள் 1/2 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. ஏன்னா நம்ம பச்சை மிளகாய் மிளகெல்லாம் சேர்த்து அரைச்சிருக்கோம். ஸோ மிளகாத்தூள் கம்மியாக சேர்த்துக்கோங்க. என்னோட மிளகாத்தூளில் தனியாத்தூளும் இன்க்ளூடட் தான், ஸோ சொல்லலையே நினைக்காதீங்க. நல்லா வந்து பச்சை வாசம் போக சோட்டை பண்ணிக்கோங்க. நல்லா அந்த தக்காளி வதங்கி வரட்டும். தக்காளி வதங்கி வந்ததும் சிக்கனை உள்ள சேர்த்துருங்க. சேர்த்துட்டு நல்லா வந்து பரட்டி விட்டுருங்க அந்த தக்காளி வெங்காய விழுதோட. இதுக்கப்புறமா நம்ம அரைச்ச விழுத உள்ள சேர்த்துக்கலாங்க தேங்காய் விழுத. நல்லா இந்த மாதிரி அந்த வெங்காய தக்காளி விழுதுல பரட்டினதுக்கு அப்புறமா என்ன பண்ணுங்க, நம்ம அரைச்ச விழுத உள்ள சேர்த்துக்கலாங்க. இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு அதோடையும் கொஞ்சம் அலாசி சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி தண்ணி விட்டு நல்லா இப்படி அலாசி உள்ள சேர்த்துருங்க. இன்னும் தண்ணி வேணும்னா பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க, ரொம்ப மட்டும் சேர்த்துறதீங்க. ஏன்னா சிக்கன்ல இருந்தே கொஞ்சம் தண்ணி விடும். இப்ப நம்ம இந்த அரைச்ச விழுதோட சேர்த்து 3 விசிலுக்கு நல்லா குக் பண்ணி எடுத்துக்கலாங்க. ஃபர்ஸ்ட் நல்லா வந்து ஒரு கொதி வரட்டும். நம்ம ஊத்துன அந்த மசாலா எல்லாம் கொதிச்சு வரட்டும். குக்கரை மூடி 3 விசில் வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஃப்ளேமை மீடியமில் வச்சுட்டு குக்கரை மூடிடலாங்க. மூடுறதுக்கு முன்னாடி உப்பு, காரம் எல்லாமே செக் பண்ணிக்கோங்க. இப்போ
இப்போ பார்த்தீங்கன்னா குக்கரை திறந்தாச்சுங்க, சூப்பராக வெந்து வந்துருச்சு அண்ட் ஃப்ளேவரும் செமையாக இருக்குங்க. யூஸ்வலாக இது வந்து பூரிக்கெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இன்றைக்கி நாங்கள் பூரியோடு தான் உங்களுக்கு சர்வ் பண்ணியும் காமிக்க போகிறோம். ஸோ கொத்தமல்லி தூவிடுங்க, இதுக்கு மேலே நீங்கள் எதுவும் சேர்க்க தேவையில்லை, குக் பண்ணவும் தேவையில்லை. சூப்பராக சர்வ் பண்ணியாச்சுங்க நம்மளுடைய சிக்கன் கறி. இது ஒரு புது விதமான சிக்கன் கறின்னு கூட எடுத்துக்கலாம். ஸோ நீங்களும் இதே மாதிரி வீட்டில் பண்ணி பாருங்கள். நான் பூரியோட சொன்ன மாதிரியே சர்வ் பண்ணியிருக்கேன். சூப்பராக நாங்கள் என்ஜாய் பண்ண போகிறோம். நீங்களும் இதை சமைச்சு என்ஜாய் பண்ணணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ராதிமா கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனில் வரும். பாய், சி யூ இன் நெக்ஸ்ட் ரெசிபி.